எல்லோரும் கேட்கிற கேள்வி. ஒரு குறிப்பாக கிறிஸ்துமஸ் காலங்களிலே இந்த கேள்விகள் வரும். என்னவென்றால், ஏசாயா 7:14 வசனத்துக்கு நாம் திருப்புவோம். அந்த வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இதுல கேள்வி என்னவென்றால், இந்த கேள்வியை நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் யாருக்காவது பதில் கூட சொல்லியிருக்கலாம். என்னவென்றால், இப்போது சில ஆங்கில மொழிபெயர்ப்பு பைபிள்கள் வருகின்றது. அதிலே எவ்வளமாக மொழிபெயர்க்கிறார்கள் என்றால், நம்முடைய தமிழ் பைபிளில் கன்னி என்று வருகிற வார்த்தையை யங் உமன் என்று மொழிபெயர்க்கின்றார்கள். இப்போது நமக்கு எழுகிற கேள்வி என்னவென்றால், இது கிறிஸ்தவர்களும் கேட்கலாம், புற மதத்தவர் கூட கேட்கலாம். கேட்கிற கேள்வி என்னவென்றால், கன்னிகை என்று, அதாவது வெர்ஜின், ஆங்கிலத்தில் வெர்ஜின் என்று சில மொழிபெயர்ப்புகள் வருகிறது, அல்லது சில மொழிபெயர்ப்புகளில் இளம்பெண் அல்லது யங் உமன் என்று வருகிறது, எது சரி என்பதுதான் கேள்வி. இதற்கு பதில் அளிப்பதாக இருந்தால், முதலாவது நாம் மூல மொழியான எபிரேய மொழியிலே என்ன வார்த்தை வருகிறது பார்க்க வேண்டும். மூல மொழியான எபிரேய மொழியிலே அல்மா என்கிற ஒரு வார்த்தை எபிரேய சொல் வருகிறது. இந்த அல்மா என்கிற எபிரேய சொல்லை ரெண்டு விதமாக விளக்க முடியும். ஒன்று, திருமணமாகாத இளம்பெண், அப்படியும் அதற்கு பொருள் கொடுக்கலாம். கன்னிப்பெண் என்றும் பொருள் கொடுக்கலாம். ஆகவே சில வேதாமத்தை மொழிபெயர்க்கிற சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இளம்பெண் என்கிற அந்த சொல்தான் இந்த ஏசாயா என்கிற நூலிலே சற்று பொருத்தமாக போகின்றது. ஏசாயா 7:14 இளம்பெண் என்று போடுவது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதான் என்று விளக்குகிறார்கள். ஆகவே அவர்கள் இந்த வெர்ஜின் என்கிற அல்லது கன்னி என்கிற வார்த்தையை எடுத்துவிட்டு இப்போது இளம்பெண் என்று போடுகிறார்கள். ஆனால் எழுகிற கேள்வி என்னவென்றால், இளம்பெண் என்று சொல்லும் போது அவள் கன்னியாக இருக்க வேண்டிய தேவை இல்லையே என்று ஒரு சிலர் வாதிப்பார்கள். ஆனால் நாம் அதற்கு எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்றால், பழைய ஏற்பாட்டிலே நமக்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. அது என்னவென்றால், ஆதியாகமும் 24 நாம் பார்ப்போமானால், முதலாவதாக ஆதியாகமும் 24:16 வசனத்தை படியுங்கள். ஆதியாகமும் 24:16, அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமா இருந்தால். பாருங்கள், ஓகே, இந்த இடத்துல பார்க்கிறோம், அவள் புருஷனை அறியாதவளாக இருந்தாள் என்று பார்க்கின்றோம் 24:16. இங்கேயும் நாம் எந்த வார்த்தை பார்க்கின்றோம் என்றால், இந்த அல்மா என்கிற வார்த்தை தான் அங்கே வருகிறது. அதே போல இன்னொரு இடத்துல படியுங்கள், ஆதியாகமும் 24:43, இதோ நான் தண்ணீர் சுரவாண்டியில் நிற்கிறேன், தண்ணீர் மூல வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி. பாருங்கள், இந்த இடத்துல கன்னிகை என்று பார்க்கின்றோம். ஒரே சொல்லைத்தான், ஒரே ரெபேக்காளுக்கு இளம்பெண்ணும் என்று மொழிபெயர்க்கிறார்கள், கன்னிகை என்று மொழிபெயர்க்கின்றார்கள். ஆகவே அல்மா என்கிற வார்த்தையை ரெண்டு விதத்திலே மொழிபெயர்த்தாலும் அது சரியாகத்தான் வருகிறது என்பதற்கு நம் பைபிளிலே ஆதாரம் இருக்கிறது. ஆகவே பைபிளை மொழிபெயர்த்த போது சில அறிஞர்கள் அதற்கு இளம்பெண் என்று விளக்கத்தை கொடுத்தார்கள், சில அறிஞர்கள் கன்னி என்கிற பெயரை கொடுத்தார்கள். ஆனால் இந்த இளம்பெண் என்று தான் போட வேண்டும் என்று வாதிடுகிற அறிஞர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், எபிரேய மொழியிலே பெதூலா என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த பெதூலா என்கிற வார்த்தை எப்போதுமே கன்னியை மட்டும்தான் குறிக்கும். ஆகவே அந்த வார்த்தை வராதபடியினாலே இதை இளம்பெண் என்று நாம் மொழிபெயர்ப்போம் என்பது சிலருடைய வாதம். ஆனால் நாம் அதற்கு கொடுக்கிற பதில் என்னவென்றால், பெதூலா என்கிற வார்த்தை வராத ஒரே காரணத்தினாலே அதை இளம்பெண் என்று மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அல்மா என்கிற வார்த்தையை, ஒரே வார்த்தையை பயன்படுத்தி இளம்பெண் என்றும் கன்னிகை என்றும் ரெபேக்காளை வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வசனத்தை கன்னி என்பதுதான் மொழிபெயர்ப்பது சரியா இருக்கும். ஏனென்றால் அதற்கு நாம் இன்னொரு ஆதாரமாய் கொடுப்பது, மத்தேயு இந்த காரியத்தை புதிய ஏற்பாட்டிலே மேற்கோள் காட்டி எழுதும் போது அதை கன்னிகை என்று தான் சொல்லுகின்றார். அதாவது எபிரேய கிரீக்கு மொழியிலே அதை சொல்வதானால் பார்த்தனோஸ் என்கிற ஒரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகின்றார்.
இங்கே அல்மா என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தைக்கு இணையாக புதிய ஏற்பாட்டில் எவ்ரே கிரீக் மொழியிலே பார்த்தனஸ்ங்கிற வார்த்தையை மத்தேயு பயன்படுத்துகிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்திலே ரெபேக்காளுடைய பார்வையிலே பார்த்தாலும் கன்னிகை என்கிற வார்த்தை பொருந்துகின்றது. புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக சொல்லும் போதும் கன்னிகை என்கிற வார்த்தையை தான் அதற்கு இணையாக கொடுக்கின்றார். ஆகவே நாம் இந்த வசனத்தை விளக்கும் போது அல்லது மொழிபெயர்க்கும் போது ஏசாயா 7:14 வருகிற வார்த்தையிலே கன்னிகை என்று சொல்வது, அதாவது ஆங்கிலத்தில் வெர்ஜின் என்று போடுவதுதான் சரியான மொழிபெயர்ப்பாக, சரியான இறையியல் பார்வையாக இருக்க முடியும். வெறுமனே இளமன் என்று சொல்லும் போது நாம் இறையியல் பார்வையும் புதிய ஏற்பாட்டில் அதுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கத்தையும் உதாசீனம் செய்வதாக கருதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை நம்புகின்ற நாம் ஏசாயா 7:14 கன்னியோடு மொழிபெயர்த்து கன்னி என்கிற விளக்கத்தை கொடுப்பதுதான் சரியானதாக இருக்கும் போது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இப்போது இது சார்ந்து உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் கேட்கலாம். நீங்க சொன்ன பாயிண்ட்ல கிளாரிபிகேஷன் இல்ல, அந்த வசனத்துல கன்னிகை வந்து கற்ப, அதாவது பிஹோல்ட் அ வெர்ஜின் வில் பி வித் ஹிஸ் சைல்ட் அண்ட் பியர் அ சன் அண்ட் ஷி வில் கால் ஹிஸ் நேம் இம்மானுவேல் இருக்கு இல்லையா, இது அந்த கான்டெக்ஸ்ட்ல வாஸ்து பாக்குற நேரத்துல இது ஒரு ப்ராஃபஸின்னு நம்ம நியூ டெஸ்டமென்ட்ல அது ப்ரூவ் ஆனா கூட இந்த கான்டெக்ஸ்ட்ல வாசிக்கும் போது அது வந்து அந்த டைம்ல லிட்ரலா நடந்த ஒரு இதுன்னு கூட ஒரு வியூ இருக்குது. அது அது எப்படி எடுக்கணும் பிரதர் அந்த இதை? ஆமா, அதாவது இந்த வசனத்தை கடின பகுதி என்று சிலர் சொல்வதற்கு அதுதான் காரணம். நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா, அதாவது என்னவென்றால் சிலர் என்ன சொல்கிறார்கள், இது இயேசு கிறிஸ்து குறித்த தீர்க்க தரிசனம் அல்ல, அதாவது மரியாளிடம் கன்னியிடம் பிறக்கிறதை குறித்ததான தீர்க்க தரிசனம் இது அல்ல என்று சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் கேள்வியை கேட்டவனமாக ஏசாயா தீர்க்க தரிசி இந்த ராஜாவை பார்த்து பேசும்போது அங்கே ஒரு, அதாவது நமக்கு தெரியும் அங்கே எதிரி நாட்டு படைகள் அவர்களை சூழ்ந்து நிற்கின்றன. எந்த நாட்டு படைகள், அதாவது 7 பார், உசியாவுடைய குமாரனாகிய யோதாமின் குமார் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேட்சின் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமேலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். இதுதான் பேக்ரவுண்ட். அவனமாக இந்த யுத்தம் செய்ய வரும்போது இந்த ஆகாஸ் ராஜா சற்று பயப்படுகிறான். நீங்கள் தொடர்ந்து படிப்பீர்களாயும் அவனுடைய பயத்தை எல்லாம் விளக்குகின்றார்கள். அப்படி பயப்படும் போது இவன் பயப்பட வேண்டாம், தேவன் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசமாய் இருந்து இருக்க வேண்டும் என்பதற்கு ஆலோசனை சொல்வதற்காக ஆண்டவர் எசாயா தீர்க்கதரிசி அங்கே அனுப்புகின்றார். அப்படி அனுப்பும் போது அவனிடம் ஒரு அடையாளத்தை கேட்க சொல்கின்றார். நாம் பார்க்கும் போது 11 நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அது ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதிருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரி பரீட்சை செய்ய மாட்டேன் என்கிறான். இதுக்குத்தான் நான் இந்த தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அப்போது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனை விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், ஒரு கன்னிகை கற்பூதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆகவே இந்த 13-14 ஒரே யூனிட்டாக, நமக்கு இங்கே 2 வசனமாக இருந்தாலும் பழையற்பாடு இது எழுதப்பட்ட போது ஒரே பகுதியாக இருக்கின்றது. ஒரே பகுதியாக இருந்தாலும் ஒரு நாணயத்தின் இரு பக்கமாக 2 கருத்துக்கள் அங்கே வருகிறது சொல்கின்றார்கள். அது என்னவென்றால் பாருங்கள், 13 ஏசாயா தாவீதின் வம்சத்தாரே என்று சொல்கின்றார். இந்த தாவீதின் வம்சத்தாரே என்று சொல்லும் போது அது குறிப்பாக யாரை சொல்கிறது என்றால் ஆகாஸ் ராஜாவை பேசுகின்றது. ஏன்னா அவன் தாவீது ராஜாவுடைய வம்சத்திலே வந்த ஒரு ராஜா, அவனுக்கு அந்த அடையாளத்தை கொடுக்கின்றார். 1, அப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்னவென்றால் இந்த ஏசாயா அவனோடு பேசி கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு கன்னிப்பெண் வருகின்றாள். அந்த வண்ணார்துறை என்று நினைக்கின்றேன், அந்த இடத்துல ஒரு கன்னிப்பெண் வருகின்றாள். அந்த கன்னிக்கு பல ஆண்டுகளாக திருமணம் ஆகவில்லை, ஆகவே அவளுக்கு திருமணமே ஆகாது என்று அங்கே கருதப்பட்டு வருகிறது.
இப்போது ஏசாயா அந்த பெண்ணை காட்டி இவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதுதான் ஆண்டவர் யூதாவை இவரிடமிருந்து விடுவிப்பார் என்பதற்கு ஒரு அடையாளம் என்று ஒரு விளக்கம் இருக்கிறது. அது ஒரு விளக்கம். அதாவது அதன் அந்த விளக்கத்தை எப்படி சொல்வார்கள் என்றால், கடைசியிலே அந்த பெண்ணுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை தான் இங்கே சொல்லப்பட்டுள்ள அடையாளம் என்பது ஒரு விளக்கம். இன்னும் வேறு சிலர் என்ன சொல்கிறார் என்றால், ஏசாயாவுக்கு பிறந்த இரண்டாவது குழந்தை தான் இது சொல்கிறது, அந்த குழந்தை தான் இதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டது என்று எட்டாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டுள்ள மகாரிஷி ஆஸ்பாஸை சொல்வார்கள். இது இரண்டாவது விளக்கம். மூன்றாவது கொடுக்கிற விளக்கம் என்னவென்றால், இந்த இடத்திலே ஏசாயா ரெண்டு காரியங்களை சொல்கிறார். ஒன்று, நாம் ஏற்கனவே பார்த்த வண்ணமாக அங்கே இருந்த ஒரு பன்னார்துறையில் இருந்த ஒரு கன்னிப்பெண்ணைத்தான் அவர் சுட்டிக்காட்டி சொல்கின்றார். அது ஆகாசுக்கு அடையாளம், அது நிறைவேறிவிட்டது. ஆனால் அவர் இந்த தீர்க்க தரிசனத்திலே இரண்டாவது பகுதியில் இன்னொன்றை சொல்கிறார் பாருங்கள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு, முதல்ல சொல்லும்போது தாவீதின் வம்சத்தாரின் ஆகாசம் மட்டும் பார்த்து சொல்கின்றார். அடுத்தது பதினாலாம் வசனத்துல தாமே உங்களுக்கு என்று புளூரல்ல பேசுகின்றார். இந்த உங்களுக்கு என்று சொல்லும் போது அது தாவீதின் வம்சமாகிய ராஜாவை மட்டும் சொல்லவில்லை, முழு யூதா பெண்ணியம் என்கிற தேசத்தை சொல்கிறது. இன்னும் சொல்லுவதானால், ஆண்டவர் மீது உடன்படிக்கை கொண்ட அத்தனை மக்களுக்கும் ஒரு அடையாளத்தை கொடுக்க போகின்றேன் என்று சொல்கின்றார். அந்த கன்னிகை மரியாதை குறிக்கிறது என்று சொல்கிறார். இது உள்ளக்கம். அதாவது ஆகாசுக்கு இந்த தீர்க்க தரிசனத்தில் ஒரு அடையாளம், அது அந்த கன்னிகை. யாரு? வண்ணார்துறையில வந்த கன்னிகை. அவளுக்கு திருமணமானது, குழந்தை பிறந்தது, அது முடிந்து போனது. அது அவர்களுக்கு அன்றைய யுத்தத்துக்கு ஒரு அடையாளம். ஆனால் இந்த முழு தேசத்திற்கும் அடையாளமாக ஒருவரை கொடுக்க போகிறார், அது இம்மானுவேல். அது எப்போது நிறைவேறது என்றால், அது மரியாளுடைய வாழ்விலே நிறைவேறினது. ஆகவே இந்த தீர்க்க தரிசனத்திலே ஒரு அண்மை நிறைவேறுதலும் ஒரு தூர நிறைவேறுதலும் சொல்வார்கள். அதாவது இம்மீடியட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் எ ப்ராஃபசி அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் எ ப்ராஃபசி. அதாவது இம்மீடியட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபசி வந்து நாம் ஏற்கனவே சொன்னமாக அந்த வண்ணார்துறையில வந்த அந்த பெண் அவளை சொல்கிறது. தூர நிறைவேறுதல் யாரை சொல்கிறது என்றால், அது மரியாதைத்தான் சொல்கிறது, கன்னி மரியாதைத்தே சொல்கிறது, இயேசுவின் தாயை சொல்கிறது. ஏனென்றால் இந்த வசன இந்த இரண்டாவது பகுதியைத்தான் புதியற்பாட்டு எழுத்தாளர்கள் சுவிசேஷ நூல்களை எடுத்து காட்டுகின்றார்கள். ஆகவே இந்த தீர்க்க தரிசனம் ஒரு அண்மை நிறைவேறுதலையும் ஒரு தூர நிறைவேறுதலையும் கொண்டுள்ளது. அண்மை நிறைவேறுதல் அன்றைக்கே முடிந்து போனது, ஆகாசுடைய காலத்திலே முடிந்து போனது. தூர நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்துடைய வாழ்விலும் கன்னிமரியனுடைய வாழ்விலும் இணைந்து நிறைவேறு என்பதுதான் விளக்கம். மற்றபடி இந்த வசனத்துல சிலர் இன்னும் சில கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பலவிதமான விளக்கங்கள் இருக்கிறது. அது வேண்டுமென்றால் நாம் தனியாக ஒரு நீண்ட இந்த ஒரு பகுதியை முழுவதுமாக எடுத்து ஒரு நாள் நாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டும். பொதுவாகனால் நான் அதனுடைய சுருக்கத்தை உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே ஓகே ஓகே, நல்ல கேள்வி. இது வழக்கமாக வருகிற கேள்வி.